வணக்கம் நண்பர்களே ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக ஜாதகத்தில் பலன்கள் எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த கட்டத்தில் பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குது லான் எந்த இடத்துல போட்டிருக்குதோ அதுதான் லக்னம்ங்க முதல் இடம் அது ஜாதகரை குறிப்பிடக்கூடிய இடம் லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ பார்க்குதோ அதை பொறுத்து ஜாதகருடைய தோற்றம் சாமர்த்தியம் திறமை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாமே இருக்கும் இங்கு சூரியன் புதன் ரெண்டுமே இருக்காங்க மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் அங்கேயே இருக்கிறார் அதாவது லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை லக்னத்தில் புதன் இருந்தாலே அங்கு திக்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால இங்கு புதனுக்கு அதிகமான வலிமை இருக்கிறதுனால இந்த ஜாதகர் அதிகமான திறமையும் சாமர்த்தியமும் உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இவருடைய தோற்றம் மிகவும் எடுப்பாக அழகாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு குறிப்பிட்டு அதே சமயத்தில் இங்கே கல்விக்கு அதிகமதியான புதன் வந்து இவருக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்து படிப்பில் வந்து அதிகப்படியான ஆர்வமும் படிப்பில் வந்து ஈடுபாட்டையும் சொல்லலாம் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான கிரகமான சூரியன் லக்னத்தில் இருக்கிறதுனால இவருக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய சகோதரங்கள் இவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுங்க அதே சமயத்தில் இவருடைய காரியம் முயற்சி இது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜாதகர் வந்து துணிச்சலும் சாமர்த்தியமும் உடையவராக இருப்பார்னு சொல்லலாங்க சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார் அதே சமயத்தில் சட்டுன்னு கோபப்பட வைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் லக்னத்தில் அதிக பலம் வாய்ந்த புதன் இருக்கிறப்ப இந்த ஜாதகர் தன்னோட திறமையால் சாமர்த்தியத்தால் பிழைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் இவரோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் வந்து மிகவும் மேன்மையாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவோட பார்வையும் லக்னத்துக்கு விளையாடுறதுனால ராகு பார்வையும் பெற்று இந்த லக்னம் இருக்குதுன்னு சொல்லலாங்க புதன் வந்து கல்விக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் வந்து படிப்பில் வந்து மேன்மையோடு இருப்பார்னு சொல்லலாம் அடுத்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கடக வீட்டில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அதே இடத்துல குரு இருக்கிறாருங்க கடகத்தில் குரு உச்சம் அதாவது இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் ரெண்டுமே இருக்கிறதுனால இவர்கிட்ட பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவர் பிறந்த குடும்பமும் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவில் இருக்குன்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் இவருடைய வாக்கு வன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகவும் உயர்வாக இருக்கும் அதாவது இந்த ஜாதகர் ஆட்சி உச்சம் பெற்ற இரு கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வன்மைங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள ஜாதகங்கள் வந்து வக்கீலாக இருந்தாங்கன்னா வாதாடுற திறமை அதிகமாக இருக்கும் வக்கீல் தொழிலுக்கு மிகவும் சிறப்பாக உள்ள ஜாதகம்னு சொல்லலாம் அடுத்து வாக்குவன்மையால் செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் இந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லலாங்க ஆசிரியர் ஜோதிடர் இன்னும் வாக்கு என்ன தொழில்கள் இருக்குதோ அதுல எல்லாமே முதலிடமா இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க சந்திரன் ஆட்சி பலம் அப்படிங்கிறப்ப குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான அதாவது பூர்வ ஜென்ம கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து சுக்ரன் இவர் மூன்றாம் வீட்டில் சிம்ம வீட்டில் இருக்கிறனால இங்கே பகை என்ற நிலையை பெறதுனால இந்த ஜாதகர் கர்ம கர்மதோஷம் அப்படிங்கிற அடிப்படையில் வருது இந்த ஜாதகம் அதே சமயத்தில் சுக்ரன் வந்து பகை நீசம் அடையக்கூடாது அதிக வலிமை பெறவும் கூடாது வலிமை இழக்கவும் கூடாது அதனால் தன்னுடைய சுகங்களை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அதாவது தன் சுக்கரனோட திசாவுத்தி காலத்தில் இலக்க நேரிடலாம் அடுத்து நாலாம் வீட்டிற்கு அதிபதியான கன்னிக்குரிய புதனும் லக்னத்திலேயே இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு உயர்கல்விங்கிறதும் ஈஸியாக கிடைக்கும் அதே சமயத்தில் தாயாரோட அன்பு ஆதரவு அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறப்ப ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் பூர்வீகத்தில் இந்த ஜாதகர் இருக்கிறப்ப நல்லா வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் பூர்வீகமான பிறந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகிறப்ப தான் நல்லா வாழ முடியும் அதே சமயத்தில் ஆறுக்குரிய செவ்வாயும் பூர்வ ஜென்ம கர்மதோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்துடுறாரு ஐந்தாம் வீட்டுக்கு வர்றதுனால இதனால இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் இருக்கிறப்ப சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை அடையவே முடியாது பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான கிரகமான குரு உச்சமடைந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு மனைவியின் கைக்கு பொறுப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஜாதகரை விடவும் மனைவி ஸ்தானம் அதிக உச்சமாக வலிமையோடு இருக்கிறனால மனைவியோட ஆட்சி தான் இங்கே இந்த ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லப்படுகிற மகர கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறாருங்க ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு அதிபதி கேந்திரமேறினார் அப்படின்னா இவருக்கு ஆயுள் பலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் தந்தையார் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது பத்தாம் வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னே சொல்லலாங்க அடுத்து தொழிலை குறிப்பிட்ட இடமா இருக்கிறதுனால பத்தில் சனி இருந்தாலும் குரு உச்சம் பெற்ற குரு தன்னோட வீடான பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால இவருக்கு வாக்கு வன்மையால் செய்யக்கூடிய தொழில் அதாவது வக்கீலாக இருக்கலாம் ஜோதிடராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது வங்கி துறைகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகம் இது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயத்தில் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்தில் ராகு இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய எந்த தொழில் வேலையாக இருந்தாலும் லாபமேன்மை அப்படிங்கிற அமைப்பு இந்த ராகுவால் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த ஜாதகத்தில் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறையிறதுனால விரயங்கள் வந்து குறையும் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லலாங்க இப்படி தான் எந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டாலும் ஈஸியாக வந்து பலன்களை வந்து துல்லியமாக அறிய முடியுங்க மிகவும் நன்றி நண்பர்களே